उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमेदे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्पराये नमः। मदल् पादम् समन्वयाध्यायत्र मदल् पादम् अयोगव्यवच्छेदपरम् அஸ்பஷ்டபரமான ஜீவன் முதலிய ஜீவன் பிரதானம் இவைகளுடைய அஸ்பஷ்டபரமான அடையாளங்களை உடைய வாக்கியங்களை அங்க விசாரிச்சாச்சு. பதினோரு அதிகரணங்கள்னால பிரம்மன் ஒண்ணு இருக்கு அப்படின்னா சாதிச்சுட்டோம். இனி இரண்டாவது பாதம் ஆரம்பிக்கிறது. இந்த இரண்டாவது பாதத்துக்கு அஸ்பஷ்ட ஜீவாதிலிங்க பாதம். போனதனோ அஸ்பஷ்டதர ஜீவாதிலிங்கம், இப்போ அஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கம். ஸ்பஷ்டம் இல்லாத, தெளிவு இல்லாத, தெளிவா இருக்காது, ஆனாலும் ஜீவனுடைய அடையாளம் இருக்கும், அச்சேதனத்தினுடைய அடையாளம் இருக்கும், அதை வச்சு போறது. ஆக அந்த பாதம் ஆரம்பிக்க போறது. அதே மாதிரி இந்த மூணு பாதத்திலையும் அன்யயோக விச்சேதம் பண்றது. அன்யயோகம், அன்யஸ்ய யோக, அன்யம்னாக்க பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு அச்சேதனமோ அல்லது சேதனமோ ஜெகத்காரணம் இல்லை, அயோகம். அந்த இது ஜெகத்காரணத்தம் இருக்கே அதனுடைய அயோகம், அது சேராது, அவைகளுக்கும் சேராது. பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஜெகத்காரணத்தம் அப்படின்றது சித்திக்கும், வேற எதுக்குமே வராது அப்படின்னு. அன்யஸ்ய யோக, வேறு அச்சேதனத்துக்கோ ஜீவன் சேதனத்துக்கோ இந்த காரணத்துவங்கிறது வராது. காரணத்துவத்தினுடைய சேர்க்கையே வியச்சேதம் பண்றது, தள்ளுறது. அதனால வேற எந்த ஒரு வஸ்துவுக்கும் ஜெகக்காரணத்துவன்றதே சித்திக்காதுன்னு இந்த மூணு பாதத்தினால சொல்ல போறது. அதுல முதல் பாதம் இந்த மூணு பாதம் தான், முதல் பாதம் ரெண்டாவது பாதம். அது அந்நியோகத்த முதல் பாதமா இருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா அஸ்பஷ்டமான ஜீவன் முதலியோருடைய அடையாளங்களையுடைய வாக்கியங்களை விசாரிக்க போறேன். ஏன்னா போன அதிகம் நினைச்சா அது மாதிரிலாம் இல்லை. ஏதோ உபசித புண்ணிய விசேஷம் எடுத்துட்டு போட்டுமே, ஆகாஷ சப்தத்து இருக்குது, ஜோதி சப்தம் இருக்கு, பிராண சப்தம் இருக்கு. இங்க வந்து என்ன சொல்ல போறாருனாக்க, இந்த இதை ஒண்டி சொல்ல போற மனோமயத்துவம் அப்படின்னு சொல்ல போறோம். மனோமயம்னா என்ன அர்த்தம்? மனசு இருக்கிறவன். மனசு இருக்கிறதெல்லாம் பகவானுக்கு கிடையாது, அவன்தான் வந்து அப்ராணி பாதகா அப்படின்லாம் அவனுக்கு இருக்கு. அப்பாணி பாதகான்னு கை இல்லை, கால் இல்லை, அந்த மாதிரிலாம் அவனுக்கு இருக்குது. அப்ராணோ ஷமனாக அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அவனுக்கு பிராணம் கிடையாது, மனசு கிடையாது அவனுக்கு, அந்த மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. ஆனா இங்க மனோமயம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த மனோமயம் அப்படின்னாக்க ஜீவனுக்கு தான் அது இருக்கும், அதனால ஜீவனே இருக்கட்டும் அதுக்கு காரணமாக அப்படின்லாம் கேள்வி வருது. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல போறது. அதனால இந்த இரண்டாவது பாதமானது இது மாதிரி ஆரம்பிக்கப்படுறது. அதுல ஆறு அதிகரணங்கள், முதல் மூணு அதிகரணங்கள்னால சூக்ஷமான இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான பத்தி சொல்றது. ஹதய குகையில, கண்ணுக்குள்ள, இந்த மாதிரி இருக்கிறவனை சொல்ல போறது. சூக்ஷமா இருக்கிற பகவானை பத்தி சொல்றது, அந்த மாதிரி வாக்கியங்கள். கடைசி மூணு அதிகரணத்தினால வியாபிச்சு இருக்கிற எம்பெருமான பத்தி, அந்தர் வியாப்தி பகிர் வியாப்தின்னு சொல்றோம், லோகத்தன்னா வியாபிச்சு இருக்கக்கூடிய எம்பெருமான், அது அந்தர்யாம அதிகரணத்துல. அந்த மாதிரி எந்திரமானுக்கு விஸ்வரூபம், திரைலோக்கிய சரீரி, மூணு லோகத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன் எந்திரமான் அப்படின்லாம் வரக்கூடும். அதனால ஆறு அதிகரணங்கள், இங்க முதல் மூணு அதிகரணங்கள்னால எந்திரமான் சூக்ஷமா இருக்கிற நிலையை உடையவன். நம்ம ஹதய குகையில உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம கண்ணுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான், அந்த மாதிரி இருக்கிறவனை பத்தி விசாரிக்கிறது. அடுத்த மூணு அதிகரணங்கள் வியாபிச்சு இருக்கிற எந்திரமான், விபுவா இருக்கானோ இல்லையோ, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கானோ இல்லையோ, அது சொல்றதுக்கு வர்ற
அதிகரணங்கள் மூணு. இப்படி ஆறு அதிகரணங்கள் இங்க ரெண்டு பேட்டிகையாக பிரிக்கப்படும். அதுல முதல் அதிகரணம் சாண்டில்ய வித்தியை அப்படின்னு பேர். சாண்டில்ய வித்தியில் இருக்கக்கூடிய விஷய வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்றேன். அதுல சூத்திரம் முதல் சூத்திரம் சர்வத்திர பிரசித்தோபதேசாத் அப்படின்னு இருக்கு. அதனால சர்வத்திர பிரசித்தரிகரணம், சர்வத்திர பிரசித்தரிகரணம் அப்படின்னு பேர். இதுல சாண்டில்ய வித்தியை பத்தி விசாரிக்கிறது. சாண்டில்ய வித்தியன்றதுல ஒரு வாக்கியம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இந்த அவதாரிகையில, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜனானதி சாந்த உபாசீத அப்படின்னு அது ஆரம்பிக்கிறது. அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கிற சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜனானதி சாந்த உபாசீத. இதோ பாக்குறமே இடம் இந்த ஜெகத்து இருக்குது, நம்ம பாக்குற ஜெகத்து இது அத்தனையுமே பிரம்மன் தானே, எல்லாம் பிரம்மன் தான். அதனால தஜ்ஜலான் அவனிடமிருந்து உண்டானது, தஜ்ஜம் அவங்கிட்ட லயத்தை அடையிறது, அதனால தள்ளம் அவனால ரஷிக்கப்படுறது, அனிதி தேன அனிதி இது அன் அனிதி ஜீவதி அவனாலதான் ஜீவிக்கிறான். இந்த பிரபஞ்சமானது அவனாலதான் ஜீவிக்கிறது, இந்த பிரபஞ்சம் அவங்கிட்டே உற்பத்தி ஆச்சு, அவங்கிட்டயே லயத்தை அடையிறது. அந்த மாதிரி அவரிடத்திலேயே அவனாலேயே இது வந்து ஜீவிக்கிறது, அதனால தஜ்ஜலான் அப்படின்னு பேர். தஸ்மா ஜாயத்தை இது தஜ்ஜம், தஸ்மின் லீயத்தை இது தள்ளம், தேன அனித்து இது ததனம், அதனால தஜ்ஜலான் அப்படின்னு அங்க ஒரு பதம் இருக்கு. தஜ்ஜலானாக இந்த பிரம்மா இருக்குது. அதை சேவிங்கோ, அதை சேவிங்கோ உபாசிங்கோ, சாந்தஸ்டன் உபாசி சாந்தமா இருந்துன்னு தான் பண்ணணும். அதனால அவனிடத்திலிருந்து உற்பத்தியானதுனால, அவனிடத்திலேயே லயத்தை அடையிறதுனால, அவனாலேயே ரட்சிக்கப்படுவது ஜீவிக்கிறதுனால இந்த பிரம்மமா இந்த பிரபஞ்சமானது சர்வாத்மகம். சர்வாத்மகம் அனைத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறது இது, அதனால இந்த பிரம்மம் அப்படி தெரிஞ்சுட்டு சாந்தஸ்டன் உபாசித்த. அதனால மனசுக்கு சாந்தி வரணுமா, எல்லாம் எம்பெருமான் தானே, உங்ககிட்ட இருக்கிறோம் பிரம்மன் தான், எங்கிட்ட இருக்கிறோம் பிரம்மன் தான், எல்லார்கிட்டையும் இருக்கிறோம் பிரம்மன் தான், பரமாத்மா தான். அப்படி இருக்கிறது பரமாத்மா பரமாத்மா விரோதிச்சுக்குமோ, கோபதாபங்கள் வரலாமா? அதனால இது வரக்கூடாது. அதனால சாந்த மனசு சாந்தத்தை அடைஞ்சிடணும், சாந்தி அடைஞ்சு விட்டோன்னு சாந்தி அடைஞ்சிருத்தோம்னாக்க மனசு நிஸ்தலமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். எங்க சாந்தம் இல்லையோ அங்க கஷ்டமா போயிடும், கஷ்டமா போயிடும். ஸ்லோகம் எடுக்கிற ருக்ணன் பாஷ்யகாரர், சர்வபூதாத்மகேதாத ஜெகந்நாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ரா மித்ர கதா குதா அப்படின்னு அழகா இருப்பாரு ஸ்லோகம். சர்வ பூதாத்மகே ஜெகந்நாதே ஜெகன்மயே, ஜெகன்மயமா இருக்கான், ஜெகன்மயமா எல்லாமே அவனே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் இல்லையா, அதனால ஜெகன்மயமா இருக்கான். அத மாதிரி ஜெகந்நாதன் அவன், ஜெகன்மயன் ஜெகத்துக்கெல்லாம் நாதனா இருக்கிறவன். அது மட்டுமா, சர்வ பூதாத்மகே அனைத்து பூதங்களுக்கும் ஆத்மாவாம இருக்கும் அப்படி. அதனால என்ன எடுத்து, இந்த கோவிந்தம் தான் பரமாத்மா, அவன் தான் இந்த எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான், எல்லாம் அவன் சுரூபம் தான், எல்லாம் அவன் சுரூபம், அவனுக்கு உடம்பா இருக்கு, அவன் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான், அதனால எல்லாமே அவன் தானே, எல்லாமே அவனா இருக்கிச்சு. மித்ரா மித்ர கதா குதக, இவன் மித்ரன் இவன் சத்ரு அப்படின்னு எதுக்கு, அந்த கதையே வேண்டாம், அந்த விசாரமே வேண்டாம், எல்லாரும் நமக்கு வேண்டியதுதான். ஏன்னா எல்லாம் பரமாத்மா தானே, எல்லாமே பரமாத்மாவா இருக்கு, எதுக்கு இந்த விரோதங்கள்லாம், விரோதமே வேண்டாம், மனஸ்தாபமே வேண்டாம். நிஜமா இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே அந்த எண்ணம் வந்துருச்சுன்னாக்கா
ஏங்க ரோடு வரப்போறது எல்லாரும் இவ்வளவு ஆனந்தமா இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருக்கும், நிம்மதியா இருக்கணும். எதிர்பார்த்தாலும் காம்படிஷன் காம்படிஷன், போட்டி போட்டி போட்டி, பொறாம பொறாம பொறாம, அதனால விரோதம் விரோதம் விரோதம். அப்படி வர்றதுனாலதான் உடம்பெல்லாம் வியாதி வருது. அதனால எதுக்கு அது? எல்லார்ட்டையும் அந்யோன்யமா பழகினா போர்மை. இனியவை இருக்க இன்னாத கூறல் கணியிறப்ப காய்க்க வறந்தற்று வள்ளுவன் சொல்றது. நான் சம்ஸ்கிருதத்திலே அற்புதமான ஸ்லோகம், பிரியவாக்கிய பிரதானியின சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ தஸ்மாத் ததைவ வக்தவியம் வச்சனேகா தரித்திரதா. பிரியமான வாக்கியங்கள் இனிமையா பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஜந்துக்களும் சந்தோஷப்படுறது. அதனால எல்லாரும் பிரியமாவே பேசலாமே. பிரியவாக்கிய பிரதானியின சர்வே துஷ்யந்தி, எல்லா ஜந்துக்களும் சர்வே ஜந்தவஹ துஷ்யந்தி தஸ்மாத் ததைவ வக்தவியம். அதனால அந்த மதுரமான வாக்கியத்தையே பேசுங்கோ, பிரியமான வாக்கியத்தையே பேசுங்கோ. வச்சனேக்கா தரித்திரதா, பேசுல என்ன தாரித்திரியம், சிரிக்க சிரிக்க பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கூட சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் புகழ்ந்து பேசுங்கோ, சரிக்க எப்படி பண்ணாலும் ரொம்ப நன்னா இருக்கும் சொல்லி வைங்களேன், ஆத்திர சண்டை இல்லாம இருக்குமே. ஐயோ பாவம், மாஞ்சி 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 பண்றா ஸ்திரீகள். ஆபீஸ் போற புருஷனுக்கு லீவ் இருக்கு, ஆனா அந்த ஸ்திரீகளுக்கு என்னைக்கு லீவ் இருக்கு? காத்தால ஆரம்பிச்சா தியாக சுரூபமா இல்லையா? யுதிஷ்டர் கொண்டாடுற ஸ்திரீகளை பத்தி, மகாபாரதத்துல ஸ்திரீகளை பத்தி அப்படி கொண்டாடுற, தியாக பூமியா இருந்துட்டு எப்படி இருக்கா இவாடலான்னு. அதனால வசதியா சொல்லலாமே, எல்லாரையும் வசதியா சொல்லுங்கோ, பர்த்தா வசதியா சொல்லுங்கோ, பத்னியை வசதியா சொல்லுங்கோ, குழந்தைகளை வசதியா சொல்லுங்கோ. எதுல சிக்ஷிக்கணுமோ அதனை சிக்ஷிக்கணும், எதுல பாராட்டணுமோ அதனை பாராட்டணும். சண்டை ஒண்டி வேண்டாம், மதுரமா பேசுங்கோ. அப்படி பேசினோம்னாக்கா துவேஷம் விரோதம் மனஸ்தாபம் அந்த கஷ்டங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே வராது, எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். அதனால சாந்தஸ்தன் உபாசிட்டு சாந்தனாக இருந்து சாந்த மனஸ்கனாக இருந்து உபாசனம் பண்ணுங்கோ. உபாசனத்துக்கு முக்கியம் சாந்தி. எல்லாம் வந்து ரசங்கள்ல கருணாரசம் தான் பிரதானம்னு, ஆனால் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல சாந்தி ரசம் தான் பிரதானம். சாந்தி சாந்தமா இருக்கிறது, மனசுக்கு நிம்மதி இது வந்துட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அமைதி, அதுதான் நிம்மதியா இருக்க விடும். மீதி சமயத்திலெல்லாம் உங்களுக்கு கருணை வந்ததுன்னா கூட சரி, நல்ல காரியம் மனசு ஆகணும் கருணைங்கிறது. ஆனால் இந்த சாந்தி நிம்மதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு எல்லாம் எந்த காரியத்திலையும் பதட்டப்படாம எல்லாம் பண்ணலாம். இல்லாம போனா பதட்டம் வந்துடும், விடவிடப்பு வந்துடும். கோபம் வந்ததுனாலே சந்தோஷம் தானே, நம்ம என்ன பேசணும்னு தெரியாது. கோபம் வந்ததுன்னு கேட்கவே வேண்டாம். அதனால இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்தி மனதை நிலநிறுத்துங்கோ, எதுக்கு கோபதாபம்? அதனால சாந்தஸ்ன்னு உபாசித்த உபாசகனுக்கு முக்கியம் சாந்த, சாந்தோ தாந்தோ அனசூயுஹு அப்படிங்கிற சுவாமி தேசிகம் சிஷ்ய லட்சணத்துல. அந்தரிந்திரியம் பகிரந்திரியம் எல்லாத்தையும் அடக்குங்கோ, எல்லாத்தையும் அடக்கிட்டோம்னாக்க மனசு நிம்மதியா போயிடும். சரி பண்றதை பார்த்தா வாசனை வந்தா உடனே சாட்டணும், இதை பார்த்தா உடனே அடைஞ்சிடணும், அப்படி அப்படின்னு அந்த வெறி எல்லாம் எதுக்கு? எதுவுமே வேண்டாம், எது வருதோ அது சந்தோஷமா ஏத்துக்கலாம். அதனால கோபதாபங்கள் வேண்டாம், பொறாமை வேண்டாம், என்ன அழகா உபதேசிக்கிறது பணக்கத்து. அதனால அது காரணம் என்ன அப்படின்னா சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயமா இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை எல்லாவற்றையும் பகவானு கோவிந்தனே வியாபிச்சிருக்கான். அதனால மித்ரா மித்ர கதாபுத, அதனால சாந்தோஷன்னு பாருங்க, மனசுல அமைதியே சென்று நிம்மதியா உபதேசம் பண்ணணும். இப்படி உபாசனம் பண்ணினோம்னாக்க நமக்கு வந்து உபாசனம் சித்திக்கும், பரம புருஷார்த்தமான மோட்சமே சித்திக்கும், மோட்சமே சித்திக்கும். அது சேஷம் இல்லையா?
அதனால அதுக்கு பிரவர்த்தி எங்கோ அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வித்தியில சொல்லப்படுறது, இது நிறைய இடத்துல அடிக்கடி வருது இந்த வேதாந்தத்துல, சத்கர்ம நியாயம் அப்படின்னு சொல்றது. சத்கர்ம நியாயம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம எப்படி உபாசிக்கிறோமோ அப்படியே எம்பெருமான் அனுபவிப்போம், எப்படி உபாசிக்கிறோமோ அப்படியே எம்பெருமான போய் நாம அனுபவிப்போம். யதாக்கிருதஸ்மின் லோகே புருஷோ பவதி சதவீதம் பிராப்தேத்ய பவதி அப்படின்னு வாக்கியம் இங்க இருக்கு இந்த உபநிடத்து இந்த வித்தியில. யதாக்கிருதுகு, யதாக்கிருதுகுன்னு எப்படி இங்க அவன் உபாசனம் பண்ணுவானோ அதே மாதிரி அங்கேயும் போய் இவன் பண்ணுவான், அனுபவிப்பான் பகவானே. இங்க எப்படி உபாசிப்போம், பெருமாளுக்கு ஒரு 20 கணம் கல்யாண குணம் குறிச்சுக்கோங்க, அந்த 20 கல்யாண குணத்தையே நாம் அனுசந்தானம் பண்ணினோம்னாக்க அந்த 20 கல்யாணம் விடாம எல்லாம் வந்துடும், 20 கல்யாண குணங்கள் அப்படியே அனுபவிப்போம். அப்போ உடனே கேள்வி வந்துடும், 20 கல்யாண குணத்தை ஒருத்த வந்து வாசிக்கிறான், மோட்சதையில அந்த 20 கல்யாண குணம் தான் வரும்னாக்க சம்பூர்ணமான பரிபூர்ணமான பிரம்மானுபவம் தானே மோட்சத்துல வரும். அப்ப 20 கல்யாண குணம் தான் வரும்னாக்க அவனுக்கு எண்ணற்ற கல்யாண குணங்கள் அதை அனுபவிக்க முடியாதா அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்படியான தத்துவ நியாயத்தினால சொல்லப்படுறது என்ன, சின்னாண்டவன் தத்துவ நியாய நம்மையான புஸ்தகம் எழுதியிருக்க, அது கூட காரணம் வந்து சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சரிச்சிருக்கு, உபாசித குணைய குணாதேவியா பிராப்தாவத் அபஷிஷ்கிருதிய அபஷிக்கிரியா சாதக்கவின் நயக்கிராசியா நாகாராந்தர வச்சனம் அப்படின்னு சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது எந்த குணங்களை நாம உபாசிக்கிறோமோ உபாசித குணாதேவியா பிராப்தாவபி அபஷிக்கிரியா, அதாவது எதை நம்ம உபாசிக்கிறோமோ எந்த குணங்களை நாம உபாசிக்கிறோமோ பிராப்தாவபி அடையச்ச கூட மோட்சத்தை செய்யற பெருமாள் அடையச்ச அந்த குணங்கள் பகிர்க்கையா கிடையாது, அந்த குணங்கள் நிச்சயம் இருந்தே தீரும், இதான் அர்த்தம். அதுக்கோசரம் நீதி குணங்கள்லாம் வராதா அப்படின்னா வரும், நீதி குணங்களும் உண்டு, இந்த குணங்கள் கண்டிப்பா வந்துடும். 20 குணத்தை நம்ம உபாசிச்சோம்னாக்க அந்த 20 குணங்கள் கண்டிப்பா வந்துடும், ஆனால் நீதி குணங்கள்லாம் வராதனா கண்டிப்பா அவைகளும் வரும். இந்த குணங்கள்ல ஏதாவது நம்ம எத்தனை குணங்களை உபாசிச்சோமோ அத்தனை குணங்கள் கண்டிப்பா வந்துடும், மீதி குணங்களும் வந்துடும். அப்ப என்ன அர்த்தம், எல்லா கல்யாண குணங்களும் வரும், இந்த குணங்கள் கண்டிப்பா வந்துடும். இதுதான் அயோக விவச்சேதம் தான், அநியோக விவச்சேதம் இல்ல. இந்த குணங்களை உபாசிச்சோம்னாக்க இந்த குணங்கள்ல சிலதுதான் வரும், சிலது வராது அப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்னு அப்படி கிடையாது. இங்க என்னென்ன குணங்களை உபாசிக்கிறோமோ அவைகள் அனைத்து குணங்களும் அங்க வந்துடும். அதே மாதிரி மீதி கல்யாண குணங்கள்லாம் இருக்க எம்பெருமானுக்கு அவைகளும் வந்துடும், அதனால எல்லா கல்யாண குணங்களும் வரும், எல்லா கல்யாண குணங்களையும் நாம அனுபவிப்போம். அதனால அன்யோக விவச்சேதம் மீதி குணங்கள் வராது, இந்த குணங்கள் உண்டிதான் வரும்ன்றது கிடையாது, இந்த குணங்கள் கண்டிப்பா வந்தே தீரும் அங்க அனுபவிக்கிட்டு, மீதி கல்யாண குணங்களும் வரும். அது சொல்றதுலதான் இங்க உத்தேசம் நியாயத்துக்கு. ஆனா சுவாமி யாதாபுரியத்துல அற்புதம் பண்ற, அதாவது பூதனா உபாக்கியான இருக்கு, பூதனையினுடைய பாலம் சாப்பிடுற பிரம்மாள், அதுல அவளுக்கு மோட்சமே கிடைச்சு கொடுத்து, மோட்சமே கிடைச்சு கொடுத்து வந்து. ஆனா அதை பத்தி சொல்லச்சு சுவாமி என்ன சாதிக்கிற, இந்த பூதனா உபாக்கியானம் இந்த மாதிரி பந்தனம் தாமோதர பந்தனம் தாமோதர இது உபாக்கியானம்லாம் இருக்கே இதெல்லாம் சொல்லச்ச தத்துவ நியாயம் இருக்கே உபனிஷத்து, அது ஆரண்யகம் பாகத்துல வருது. அதாவது ஆரண்யக பாகம்ன்றது இதுல உபனிஷத்துக்கெல்லாம் ஆரண்யக பாகம்னு பேரு, அதுல இந்த வித்தியை வருது. தத்துவ நியாயம்னா என்ன அர்த்தம், எத்த உபாசிக்கிறோமோ அதுதான் அடையணும். சுவாமி என்ன பண்ணாருன்னா அங்க பாகவதத்துல இருக்கு அதை வச்சு சாதிக்கிறார்,
இந்த மாதிரி பூதனாவ உபாக்கியானத்தை எவன் நினைக்கிறானோ அது என்ன சங்கத்தை சாப்பிடுறது பூதனின்னு ஒரு பேய் பிசாசு ஒரு ராட்சசி அவனுடைய பாலை சாப்பிடுற பிரம்மா சாப்பிட்டு செக்கன் ஜெகன்ற அவனுடைய ரத்தத்தையும் உறிஞ்சுடுற உசிரியும் உறிஞ்சுடுற பிரம்மா உயிர் சக உண்ட பிரமான் அப்படிங்கிற நம்ம எழுவார் இப்போ இந்த பாலை சாப்பிடுறத இந்த உபாக்கியானத்தை கேட்டானே ஆகில் வாசித்தானே ஆகில் நினைத்தானே ஆகில் அவனுக்கு திருப்பி பால் சாப்பிடுறதுன்றது வராது தத்துவ ஞானம் என்ன எதை நினைக்கிறோமோ அதான் வரணும் ஆனால் இந்த பால் சாப்பிடுற உபாக்கியானத்தை நினைச்சான்னா அனுசந்தித்தானா அவனுக்கு பால் சாப்பிடுறதே வராது ஜென்மத்துல சம்சார பிராப்தி வராது அப்ப தத்துவ நியாயத்துக்கே விரோதமா போயிடுச்சு அந்த மாதிரி தாமோதர பந்தனம் பெருமாளை வந்து கட்டி விட்டுடுறா யசோத அந்த பந்தனத்தை கேட்டாக்கா அந்த பந்த விஷயம் பந்த உபாக்கியம் அதை கேட்டாக்கா இவனுக்கு திருப்பி பந்தம் வராது இதெல்லாம் சொல்லச்சும் சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார் இது வந்து காட்டுல இந்த காட்டுல தானே இருக்கு இது ஏதாவது காட்டு பிரச்சனைன்னு சொல்லுவா அதனால ஆரண்யம் கொண்டுவா உபநிடத்திலாம் இந்த தத்துவ நியாயம்ன்றது அந்த ஆரண்யக பாகத்துல இருந்து அது ஆரண்யத்திலேயே போய் ஒழிஞ்சுன்றிருத்தும் காட்டிலேயே போய் ஒழிஞ்சுன்றிருத்தான் அது இவனால ஏன்னா இது நமக்கு வெக்கமா இருக்கு பெருமாள் என்ன ஆச்சரியமா வேலைகளை பண்றான் அப்படின்னுட்டு வெக்கப்பட்ட தத்துவ நியாயம் ஒழிஞ்சுன்றிருக்கும் அப்படின்னு பரியாசம் பண்றார் சுவாமி அதாவது என்ன சொன்னாக்கா பெருமாளுடைய சேஷ்டைகள் எல்லாம் இருக்கு அவைகள்லாம் நினைச்சாலே நமக்கு மோட்சத்தை தான் கொடுக்கணும் அவன் சம்சாரம் இல்லையே அதனால நமக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால தத்துவ நியாயம்ன்றது அவ்வளவு உகந்த நியாயம் இது நிறைய அதிகாரங்கள்ல வரப்போகுது அதையும் இங்க சொல்றாரு அதனால இந்த கிரதுமய புருஷா அப்படின்றது கிரதுமயான்னா என்ன அர்த்தம் கிரது பிரதானன் உபா கிரதுன்னா உபாசனம் யாகம்னு அர்த்தம் கிரதுன்னா பொதுவா யாகம்னு அர்த்தம் அந்த யாகம்ன்றது இந்த பிரகரணத்துல உபாசனம் அப்படின்னு இது வந்து எப்பேற்பட்ட யாகம் அப்படின்னா பகவானையே தியானம் பண்ணக்கூடிய யாகம் அந்த யாகத்தை இங்க சொல்றதுன்றதுனால நமக்கு எல்லாம் உபாசன பிரதானம் தான் பெருமான நினைக்கிறது நமக்கு சுரூபமே அதனால கிரதுமையான உபாசன பிரதானம் அப்படின்னு உபாசனமே பிரதானமானது அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லிட்டு போறது கல்யாண குணங்கள்லாம் சூத்திரார்த்தம் வரைச்சே அந்த அர்த்தத்தை சொல்லுவோம் மனோமயா பிராணசரீரா பாரூபா சத்தியசங்கல்பா அப்படின்னா வரிசையா 10 குணங்கள் சொல்றது இந்த குணங்கள் எல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணணும் உபாசனத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆத்மா இருக்கானே பரமாத்மா பிரம்மம் அது ஏஷமே ஆத்மா எனக்கு ஆத்மாவா இருக்கான் எங்க இருக்கான் தெரியுமா அந்த ஹிருதயே இந்த ஹிருதயத்துக்குள்ள அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் முன்னாடியே சொன்ன பாருங்க முதல் 3 அதிகரணம் சூக்ஷமான இடத்துல இருக்கிறது சூக்ஷமான இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான பத்தி இந்த 3 அதிகரணங்கள் பேசும் அதனால அந்த ஹிருதயே என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் எப்படி இருக்கான் தெரியுமா வ்ரீஹி யவம் வ்ரீஹின்னு ஒரு தானியம் நெல் யவம் அது கோதுமை மாதிரி சர்ஷபம் கடுகு இதெல்லாம் காட்டிலும் சின்னதா இருக்கான் சின்னதா இருக்கான் அவன் அவ்வளவு சூக்ஷமா இருக்கான் அவன் அது மட்டும் இல்லை இந்த இவன் அவ்வளவு சூக்ஷமா இருக்கிறவனே என் ஹதயத்துக்குள்ள இருக்கிறவன் தான் ஆனா அவன் எப்படி இருக்கான் தெரியுமா எப்படி சின்ன சின்ன வஸ்துக்கெல்லாம் காட்டிலும் சூக்ஷமா இருக்கானோ அந்த மாதிரி பெரிய பெரிய வஸ்துக்கள்லாம் காட்டிலும் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கான் ஜாயான் பிருத்திவியாக ஜாயான் அந்தரிக்ஷா ஜாயான் திவஹா ஜாயான் ஏபியோ லோகேபியா அப்படின்னு சொல்லு அதான் பிருத்திவியை காட்டிலும் பெரியவன் ஆகாசத்தை காட்டிலும் பெரியவன் சுருகலோகத்தை காட்டிலும் பெரியவன் என்னென்ன லோகம் இருக்கோ அந்த லோகத்தெல்லாம் காட்டிலும் வியாபிச்சு பிரம்மாண்டமா இருக்கான் அவன் அவனுடைய சுரூபம் அவ்வளவு வெகு வியாபிச்சு இருக்கான் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி சொல்லி நான் இப்படிப்பட்டவனை உபாசித்து
இங்கேந்து கிளம்பி அவனை அடைபவனாக இருக்கிறேன். ஏதம் இதப்பிரேத்திய அபிசம்பவிதாஸ்தி, இங்கேந்து கிளம்பி நான் அவனை வந்து அடைபவனாக இருக்கிறேன். இப்படின்னு ஒருத்தனுக்கு மனசுல நிலையம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. நிலையம் வந்துடுத்துனாக்க அவனுக்கு இதுவே கிடையாது, கஷ்டமே வராது அவனுக்கு. நான் விசிகிச்சா அஸ்தி, அதனால அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. யார நான் அடைய போறேன் அப்படின்னா கிடையவே கிடையாது, அவனுக்கு சந்தேகமே இல்லை. அவனுக்கு விசிகிச்சான்னு சந்தேகம், சந்தேகம்ன்றதே கிடையாது. அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா? சாண்டில்ய சாண்டில்ய சாண்டில்யம் அப்படிங்கிறவ சொல்லிட்டேன். அதனால இதுக்கு சாண்டில்ய வித்தி என்ன பேர், ரெண்டு வாட்டி சாண்டில்யா சாண்டில்யா. இப்படி இந்த சாண்டில்ய சாண்டில்யான்னு சொன்னதுனால சாண்டில்ய வித்தியை இது. அதனால இப்ப என்ன சொன்னோம், பிரம்மன் ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மந்தான் இந்த பிரபஞ்சமே இந்த பிரம்ம ரூபமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பிரம்மத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு, பிரம்மத்திலேயே லயத்தை அடையிறது, பிரம்மத்தினாலேயே ஜீவிக்கிறது, அதனால தஞ்சலான், அதனால பிரம்மன் தான் எல்லாமே. இப்படி எல்லாமே பிரம்மமா இருக்கிற சமயத்துல பரமாத்மா தானே எல்லா இடத்துலயும் இருக்கான், அதனால உத்தரக்குத்தர் கோபதாபங்கள்லாம் வேண்டாம். எனக்கு இவன் சத்ரு, எனக்கு இவன் சிநேகிதன் அந்த சிந்தனை வேண்டாம். எல்லாரும் எல்லாருக்கும் வேண்டியவா. அப்படி இருந்துட்டோம்னாக்க மனசுல சாந்தி வரும். அதனால சாந்தசன்னு உபாசனத்தை, சாந்தனாக இருந்துட்டு இந்த உபாசனத்தை பண்ணுங்க. இது ஒரு விஷயம் சொல்லி தற்கிருத நியாயம், இங்க எப்படி உபாசிப்போமோ அத மாதிரி அங்கே போய் அனுபவிப்போம். தமறு வந்தது உருவம் அவ்வுருவம் தானே, அது மாதிரி இது. ஏன்னா தம் யதா யதோ உபாசதே ததைவ பவதி அப்படின்னு சொல்றது, அவனை எப்படி எப்படி எல்லாம் உபாசகால் உபாசிப்பாளோ அது மாதிரியே பகவான் அங்க இருக்கான், அது மாதிரியே வந்து நிற்கும். நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அத மாதிரி திருமாள் வந்து நிக்கிறோம். நீ ஆசைப்படுற மாதிரியே நான் வந்திருக்கேன், எனக்கு என்ன பிடிக்குமோ அந்த ரூபத்தை நான் எடுத்து வந்திருக்கேன்னு நிற்பானோம். இதான் தற்கொலை நியாயம். அந்த தற்கொலை சொல்லி அவருடைய சுரூபம் சூக்ஷமாகவும் இருக்கும், ஸ்தூலமாகவும் இருக்கும். இதுதான் அவருடைய சுரூபம் சொல்லவே முடியாது. வேதாந்த சங்கரத்துல எம்பெருமானார் வந்து அழகா சாதிக்கிறார், ஏகத்வேசதி நாணாத்தம் நானாத்தேசதி கைக்கதா அஜிந்தியம் பிரம்மணோ ரூபம் கஷ்ட வேஜிது மருகதி. ஒன்னா இருக்கும் ஆனா பலவா மாறிடும், பலவாக இருக்கும் ஒன்னா மாறிடும். இப்படி இருக்கிற அந்த பிரம்மத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும், யார் அந்த பிரம்மத்தோட்ட போய் போட்டி போட முடியும்? கஷ்ட வேஜிது மருகதி கஷ்ட ஸ்பர்தித மருகதின்னு உதாரிக்கிறார் எம்பெருமானார். அந்த மாதிரி பரமாத்மாவானவன் சூக்மாவும் இருப்பான், ஸ்தூலமாகவும் இருப்பான். தூணவன்லாம் துரும்புலவன்லாம் சொல்றோம் பாருங்க, தூணில் இருக்கான் துரும்புலையும் இருக்கான். ஏன்னா அவனால முடியும், யாவிச்சும் இருக்க முடியும், சூக்ஷமாவும் இருக்க முடியும். அப்படிலாம் இருந்ததுனால அவனைத்தான் நான் அடையணும். அந்த மாதிரி ஒரு மனசுல நிச்சய நிர்ணயம் வந்துருக்கோம்னாக்க பரமாத்மா தான் நமக்கு பிராப்தியன் அப்படின்னு நிர்ணயம் வந்துருக்கோம்னாக்க அப்போ அவனுக்கு வேற சந்தேகமே வராது அப்படின்னு சாண்டில்யர் சொல்ற. அப்படின்னு இங்க இந்த சாண்டில்ய வித்தியனுடைய சாரணிகள், இது சாண்டில்ய வித்தியனுடைய சாரம். இவன் இங்க என்ன விசாரம், சர்வம் கல்விதம் பிரம்மன்ற கோல்வியோ அந்த பிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுறது எது, ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் உண்டு. பூதபக்ஷி என்ன சொல்லுவான், பரமாத்மா கிடையாது ஜீவன் தான் அவன் சொல்லுவான், ஜீவன் தான் அவன் சொல்லுவான். ஏன்னாக்கா பரமாத்மாவுக்கு சில இல்லாத விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா மனோமயத்துவம் முதலானவைகள்லாம் இருக்கு. மனோமயத்துவாதிகள்லாம் ஜீவனுக்கு தானே வரும், ஜீவனுக்கு தான் அது வரும். ஏன்னா அப்ராணோ ஷமனாக அப்படின்னு இருக்கு.
அப்ராணோ சமணாகன்னு சொன்னதுனால அது வந்து இவனுக்கு வராது இல்லையோ பரமாத்மாவுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து சர்வ சப்தம் இருக்கு. சர்வ சப்தத்தினால என்ன தெரியப்படுது, சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. சர்வ சப்தத்தினால நமக்கு என்ன தெரியுது, சதுர்முக பிரம்மாவிலேந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம பார்க்கணுமே புல் போன்று அது பரியந்தம் எல்லாம் பிரபஞ்சம்தான். அதனால இங்க அத மாதிரி இருக்கிறது லோகத்துல நம்ம தேவனை தான் பார்க்கிறோம், பரமாத்மாவை நம்ம பார்க்கறதே கிடையாது. அதனால பரபிரம்மம் வேண்டாம், பரபிரம்மன்றது இங்க எடுத்துக்க வேண்டாம். வேலையை தான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜீவாத்மாவை தான் எடுத்துக்கணும். பிரம்ம சப்தத்தினால ஜீவனை எடுத்துக்க முடியுமா, அது பரமாத்மாவை தானே கூறும் அப்படின்னு பின்னாடி வரப்போறது வேத விகரணத்துல சாச்சேகஸ்ய பிரம்மசப்தவது அப்படின்னு வரப்போறது. பிரம்மசப்தவது அப்படின்னு சொல்றதுனால பிரம்மசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஒன்றுமே அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற. அது ஜீவன குடகரை இதம் பிரம்ம ஆயாதி அப்படின்னு அப்பேடி விஷயத்தில் உதாரிக்கிறார். வாக்கியம் இந்த பிரம்மமானது வருதுன்னா ஜீவன் வருதுன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல அது மாதிரி பிரம்ம சப்தத்துக்கு பிரகிருதியில கூட அர்த்தம் உண்டு. பிரகிருதியை சொல்லும், பரமாத்மாவை சொல்லும், ஜீவாத்மாவை சொல்லும், எல்லாம் வேதத்துக்கு பிரம்மன்னு பேரு. அதனால எல்லா இடத்துலையும் இந்த பிரம்ம சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல பிரம்ம ஜீவன்னே அர்த்தம் பண்ணிக்கலாமே, அது தப்பு இல்லையே. அதனால ஜீவன்னே இருக்கலாம். அது மாதிரி இந்த மனோமயத்துவம்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் இவனுக்கு உண்டு, ஜீவனுக்கு இருக்கலாமே தவிர்த்து பரமாத்மாவுக்கு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த அபகத பாபத்துவம்லாம் கூட இவனுக்கு வரும், இவனுக்கு வரும், ஜீவனுக்கும் வரும் முக்தி தசையில. பின்னாடி சொல்ல போனதெல்லாம் ஆனால் இந்த பிரபஞ்சமா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. பிரபஞ்சமா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம், இது ஹேயமானது பிரபஞ்சம், நீச்சமானது. நீச்சமான பிரபஞ்சத்துல இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு வேணா உச்சி வரும். அவனும் அபகத பாபமா, அவனுக்கு கர்ம விஷயத்துவன்றதே கிடையாது. அப்படிப்பட்ட பரமாத்மா போய் இத மாதிரி இருக்க முடியுமா இந்த பிரபஞ்சத்துல, அவனுக்குதான் ஹேயமே கிடையாது. சமஸ்த ஹேய ரஹிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் அப்படின்லாம் சொல்றோம். ஹேயமே இல்லாமல் எப்பொழுதும் வசந்தத்தனத்தோட இருக்கிறது தான் இந்த பரமாத்மாவுடைய விஷயமாகவே இருக்கு. பரமாத்மா அப்படிப்பட்டவன், அது எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது சித்தாந்தியும் ஒத்துன் இருக்க. இப்ப இந்த லோகத்துல இருக்கிறதுன்றது அவனுக்கு வராதே, அது சரி அதெல்லாம் ஒத்துக்கிறோம். சூக்ஷமா இருக்கிறதுன்னா ஒத்துக்கலாம், ஏன்னா ஹதயத்துக்குள்ள நம்மளும் உட்காந்துருக்கோம், ஹதயத்துக்குள்ள நாம இருக்கிறதுனால சூக்ஷமா இருக்கிறதுன்னு சரி. ஆனால் வியாபிச்சு இருக்கிறதே, ஜாயான் பிருத்திவியாக, ஜாயான் அந்தரிக்ஷா, ஜாயான் திவகா அப்படின்னா இருக்கேன். சொர்க்கலோகத்தை காட்டிலும் பெரியவன் சுந்தன்றான் மிகுந்த அப்படின்னு நம்ம பாசனம் சேர்க்கிறோம் பாருங்க. அங்க எல்லாத்த காட்டிலும் பெரியவன் அவன், மகனே ஓற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு திருப்பாவையில பெரியாய் பெரியவன், எப்பேற்பட்ட பெரியவன் அவன், எல்லாத்தையும் பெரியவனா இருக்கான் இந்திரமான். அதனால ஜாயான் பிருத்திவியாக, ஜாயான் அந்தரிக்ஷா, ஜாயான் திபகா, ஜாயான் ஏபியா லோகேபியகான்னா இருக்கு அந்த வாக்கியம். அதனால அனைத்து பிரபஞ்சத்தை காட்டிலும் பிரம்மாண்டமா எழுந்துள்ளிருக்கான் எந்திரமான் அப்படின்றது அவளை தான் வரும். ஜீவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்க, ஜீவனுக்கு கூட வரும். ஏன்னா சில வாக்கியங்கள் சொல்லி போயிடுச்சு, சச்ச ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு இருக்கு சேராதர் உரத்துல. ஜீவன் அணுவா இருந்தா கூட முக்தி திசையில ஆனந்தியம், அவருடைய சுரூபமே அனந்தமா போயிடும், வெகுவா போயிடும். அதனால ஆனந்தியம் இருக்கு. ஜாயான் பிருத்திவியாக அவனுக்கு சரியா அன்வயிக்கும். ஆகையினால
இவன் ஜீவாத்மாவானவன் அபரிச்சின்ன சுரூபமா இருக்கான், அளவோட சுரூபம் இல்ல, பிரம்மாண்டமான சுரூபம் அவனுக்கு. ஏதோ கர்ம கர்மாவனால இந்த லோகத்துல மாட்டின் முடிக்கிறான், ஆனா அது போயெடுத்தோம்னாக்க அவனுக்கு அது இல்ல, வியாபிச்சிடுறான். அதனால இந்த இடத்துல ஜீவன் தான் பிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுகிறான் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் சர்வத்திர பிரசித்தோபதேஷா அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். சர்வத்திர அப்படின்னா அனைத்து பிரபஞ்சத்திலும், சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு வாக்கியம், அதனால சர்வஸ்மின் ஜெகதி அப்படின்னு அர்த்தம் பண்ற. சோ இந்த பிரபஞ்சம் இருக்கே அனைத்துலயும் பிரம்மம் இருக்குது அப்படின்னு என்னோட பிரம்ம சத்தத்தினால அதுக்கு ஆத்மாவா இருக்கிறது, ஆத்மாவா இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ இந்த இடம் இதம் சர்வம் பிரம்ம கணு அப்படின்னு அர்த்தம். இதோ இந்த பிரபஞ்சம் இந்த ஜெகத் முழுக்க பிரம்மம் தானே, ஏன்னா தஜலான்னு ஹேத்து சொல்லிடுத்து, அவங்ககிட்ட இந்த உற்பத்தியாச்சு, அவங்ககிட்ட என் லயிக்கிறது, அவனாலேயே இது ஜீவிக்கிறது, அத ஹேதுவையும் சொல்லிடுத்து. நம்மளால யாராவது ஒருத்தர் ஜீவிக்கிறாளா, நம்மளால யாராவது நம்ம கிட்ட உற்பத்தி ஆனாளா, நம்ம கிட்டயே லயத்தை அடைகிறாளா, எதுவுமே இல்லையே லோகத்துல. உற்பத்தியும் இல்லை, லயமும் இல்லை, நம்ம ரட்சிக்கிறதும் இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் உன்னை காப்பாத்தினேன், நான் தான் அவனை காப்பாத்தினேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள எல்லாம் காப்பாத்துறது அவன் தான். ஸ்வை ரக்ஷதி ரக்ஷகேஷ்கி மண்யேகி, ஸ்வைத அரக்ஷதி ரக்ஷகேஷ்கி மண்யேகி அப்படிங்கிறார் சுவாமி. அதனால அவன் ரட்சிச்சுட்டான்னாக்க வேற யாரும் ரட்சகால் வேண்டாம், அவனையும் ரட்சிக்கலன்னாக்க வேற ரட்சகாலம் வேண்டாம், அவனையும் ரட்சிக்கலாம் வேற யாரால ரட்சிக்க முடியும். அதனால அவன் தான் ரட்சிக்கிறான். ஆகவே உற்பத்தியோ லயமோ அல்லது ரட்சணமோ ஸ்திதி ஜீவிக்கிறதோ இது அத்தனையும் அவன அதீனம்தான், அது ஜீவாத்மாவுக்கு வரவே வராதே. அதனால இந்த சர்ஜனான் மாதிரி சொல்லிடுச்சோம், சர்ஜனான் சொன்னதுனால பிரசித்தவது உபதேசா, பிரசித்தத்தை உடையது. பிரசித்தி என்ன பிரசித்தி அப்படின்னா, எதோ வாய்மான் பூதானி ஜாயந்தே என ஜாதானி ஜீவந்தி எப்படியும் அபிசம்பிசந்தின்னா வாக்கியம் இருக்கு. அதனால இந்த வாக்கியத்தினால என்ன சொல்லப்பட்டதோ பிரம்ம லட்சணம் சொல்லப்பட்டது. சர்வ ஜெகத் காரணம் பிரம்ம, சர்வகாரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுதான் சர்வம் கொள்ளினும் பிரம்ம சத்திரானி சாந்த உபாசிதேன்னு அங்க தைத்திரிய உபநிஷத்துல பிரசித்தமான விஷயத்த லட்சணத்தை சொல்ற அந்த வாக்கியங்கள், அந்த பிரசித்தி தான் இந்த சாண்டில்ய வித்தியில சொல்லப்படுறது, அதுதான் இங்க உபதேசிக்கப்படுகிறது. அதனாலதான் ஆனந்தோ பிரம்மே திவ்யதானாத் ஆனந்தாத்யேவ கலுஹிமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே அனுஜாதானி ஜீவந்தின்னு நம்ம சொல்றோம். இது அத்தனையும் ஒன்னா இருக்கிறதுனால இவனுக்கு தானே அதெல்லாம் வரும், இவனுக்கு தானே வரும், அது பரமாத்மாவுக்கு தான் அதெல்லாம் சரியா அன்வயிக்கும், வேற யாருக்குமே அதை அன்வயிக்கவே அன்வயிக்காது. எம்பெருமானுக்கு மட்டும்தான் இது அன்வயிக்கும், வேற யாருக்குமே அன்வயிக்காது. அன்வயிக்காத விஷயத்த இந்த மாதிரி அன்வயிக்கும் அப்படின்னு நீ கஷ்டப்பட்டு அது துளி கூட சரியா பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாத விஷயத்த ஜீவ விஷயமா நீ சொல்றத காட்டிலும் ஏற்கனவே பிரசித்தியை உடைய பரமாத்மா கிட்ட இத அன்வயிக்க வைக்கிறது பொருந்த வைக்கிறது சரி, அதுதான பிரதானம், அதை விட்டுட்டு நீ மாத்தி சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குற. அதனால இந்த சாண்டில்ய வித்தியில பிரம்ம சப்தத்தினால குறிப்பிடப்பட்டது யார் அப்படின்னு சொன்னா பரமாத்மா தான் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ இது பொதுவா இந்த அதிகரணத்தினுடைய சாரம் எட்டு சூத்திரங்களோட கூடினது. இது முதல் சூத்திரத்தினுடைய இதை இப்ப சேவிக்கலாம். சாந்தோக்கிய ஸ்ரூயதை சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானிதி சாந்த உபாசித. சர்வம் கல் இதம் பிரம்ம, அனைத்து இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மந்தான். ஏன்னா சஜ்ஜலானிதி பிறப்பு, அது மாதிரி ஸ்திதி, அது மாதிரி லயம், எல்லாம் உற்பத்தி ஸ்திதி லயம் மூணுமே அவங்க அவனாலதான் இருக்கிறது. அதனால சாந்தஸ்தன் உபாசித்த
மனசு சாந்தியா இருக்கணும். அப்படி சாந்த மனஸ்கனா இருந்தது உபாசிங்கோ. அதுக்குள்ள கிருதமயோயம் புருஷாக கருத பிரதானம், உபாசக உபாசன பிரதானம் இவன் இந்த புருஷன். அதனாலதான் யதா கிருதஸ்மின் லோகே புருஷோ பவதி சரீர சேர்த்தி பவதி, எப்படி இங்க உபாசிப்பானோ அப்படியே அங்க போய் உபாசனம் பண்ணுவான். சக்கிருதம் குருவீத, அவன் இந்த உபாசனத்தை பண்ணட்டும். எப்படி தெரியுமா? மனோமயா பிராணசரீரான் கல்யாண குணங்கள் சொல்லப்படும், இவைகளை வச்சிருந்து உபாசிக்கிட்டோம். அத்த சர்வம் கல்விதம் பிரம்ம இது சர்வாத்மகத்துவேன நிர்திஷ்டம் பிரம்மக்கம் பிரத்யகாத்மா உத பரமாத்மேது சம்சயம். சர்வம் கல்விதம் பிரம்மன் இருக்கு, இதுல சர்வாத்மகத்துவேன அனைத்து அனைத்தையும் சரீரமாக உடையவன், அனைத்துக்கும் ஆத்மாவாக இருப்பவன், சர்வாத்மகமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்குதே, இந்த பிரம்மம் பிரத்யேக ஆத்மாவா பரமாத்மாவா, ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். பிரத்யேக ஆத்மையது பூர்வபக்ஷம், ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான். என சர்வத்திர தாதாத்மிய உபதேசோகி தசைவ உபபத்தியதே, ஏன்னா இங்க தாதாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. தாதாத்மியம்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சமே இவனா மாறி விடுறது, பிரபஞ்சமே இவனாதான் மாறுறது, இவன் தான் பிரபஞ்சமா மாறுறான், இதுதான் தாதாத்யம். ரெண்டும் ஒரே ஒரே சுரூபம்னு அர்த்தம். அது ஜீவனுக்கு தான் வருவே, இது வந்து பரமாத்மாவுக்கு வராதுன்றான் பூர்வபக்ஷி. ஏன் அப்படின்னா, பரஸ்ய தூ பிரம்மணா சகலஹேய பிரச்சினைக்கு கல்யாணிக தானசிய, உன்னுடைய சித்தாந்தம் என்ன? உபயலிங்கம்னு சொல்ற நீ பரமாத்மாவே. உபயலிங்கம்னாக்க சகலஹேய பிரச்சினைகத்தம் கல்யாணிக தானத்தம், இந்த ரெண்டும் ஹேயம் கிடையாது, ஹேயத்துக்கு எதிர்த்தட்டான சர்வ கல்யாண குணாத்மகனா இருக்கிறது, இது ரெண்டு தானே. அப்படி இருக்கிற அவனுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி சமஸ்த ஹேயாகர சர்வதாதா, சமஸ்த ஹேயாகரமா இருக்குது, இது அனைத்தும் நிஜமா தான், ஹேயங்கள் தான் இங்க பிரபஞ்சமே, அதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், நமக்கு அதுதான் சுரூபமா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் கர்ம விஷயம், அதனால நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எம்பெருமானோ அகர்ம விஷயன், அவனுக்கு இந்த சம்பந்தமே வராது, நீ ஒத்துன்னு இருக்க ஹேயம் வராது, கல்யாண குணங்கள் தான் இருக்கும், கல்யாணமான சுரூபம் தான் அவனுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அவன் போய் இந்த பிரபஞ்சமா மாறுறதுன்றது சரியா இருக்குமா? ஹேய ரஹிதம் ஹேய பிரச்சனைக்கானவன் ஹேயமான பிரபஞ்சமாக மாறுவது அது தாதாத்மியம் சொல்ல முடியாது. அதனால சர்வதாதாத்யம் விரோதாதேவன சம்பவதி, விரோதம் வருது, சுத்தமான ஒத்தன் அசுத்தமா மாறிடுறான் அப்படின்னு சொன்னா தப்பு, அது விரோதம் அது, அது வராது. ஆனால் பிரத்யேகாத்மனோகி ஜீவாத்மாவுக்கு எப்படி சொல்லலாம்னா, கர்ம நிமித்தா பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த சர்வபாவாக உபகரி, ஜீவனுக்கு என்ன ஆகலாம், அவனுக்கு கர்ம விஷயம், கர்ம விஷயமா இருக்கிறதுனால சதுர்முகன்லேருந்து ஆரம்பிச்சு சாதாரண ஸ்தாவனாதி பரியந்தம் அவனால வர முடியும். அதனால சர்வதாதாத்மியன்றது அவனுக்கு வரும், ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு வராது. சரி, தஜலான் அப்படின்னு சொல்லித்தே தஜத்துவம் தல்லத்துவம் ததனத்துவன்றது அது எப்படி வரும்னா, ஏன் வராது? அவனுடைய கர்மாவை இட்டுதானே இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது, இது கர்ம பூமி தானே, நாம வந்து கர்மாவை அனுபவிக்கணும், கர்ம பலனை அனுபவிக்கணும், அதுக்கோசரம்தான் இந்த பிரபஞ்சத்தை எம்பெருமான் சிருஷ்டிக்கணும். என்ன வருது அப்படின்னாக்கா, இங்க வந்து நம்ம கர்ம ஹேதுவாதான் உற்பத்தி வருது, கர்மாவுனாலுமே உற்பத்தி, ஆனா நான் என்னுடைய கர்மா கொடுக்கணுமா, என்னுடைய இது உற்பத்தி வருது, இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது, இது எனக்கு இந்த கர்மாவுக்கு இந்த உடம்பு, இந்த கர்மா கொடுக்கணுமா இந்த வீடு, இந்த கிரகிணி, இந்த குழந்தைகள், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. என் புண்ணியமாலாம் என் குழந்தையா பிறக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தர் என் பாவமே என் பிள்ளையா பிறக்கிறதுன்னு வெய்யறான், இவன் பாவமாவும் பிள்ளை பிறக்கல, இவன் புண்ணியமாவும் பிள்ளை பிறக்கல, அவன் தன் புண்ணியத்தினாலேயோ தன் பாபத்தினாலேயோ அவன் பிறந்திருக்கான் இவன் கிட்ட, மத்தபடி இவனால அவன் பிறக்கிறதோ அவனால இவன் பிறந்ததோ கிடையாது, எல்லாம் அவளுடைய பிராரப்தத்தினால வருது. அதனால சிருஷ்டியாதி ஹேதுகத்துவே தத்துவ கர்ம நிமித்தத்தேன, அவளுடைய கர்மானுகுணமாக இந்த சிருஷ்டியாதேகே சிருஷ்டியாதிகி உபபத்தியது, இந்த உற்பத்தி ஜெகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயம் இதெல்லாம் பொருந்தி இருக்கும்.
அது லோகத்துல நம்ம பார்த்துதான் என் கர்மாவனாலதான் நான் அனுபவிக்கிறேன் இந்த சுகத்தை அல்லது இந்த துக்கத்தை, இப்படிதான் நம்ம அனுபவிக்கிறோம். அத மாதிரி அதனால கர்மாவனாலதான் இந்த ஜெகத்தினுடைய உற்பத்தி அப்படின்னு சொன்னாக்கா தோஷம் இல்லை. அதனால தத்துவான்றது ஜீவனுக்கே சொல்லலாம். பிரம்மசப்தோபி பிரம்மசப்தம் இருக்குதே அது பரமாத்மாவுக்குதான் வரும்னா, ஏன் இது கூட வரும். பிரம்மசப்தோபி பிரகத்துவ குணயோகேன, பிரகத்துவம் தானே உனக்கு குணம் வேணும், அது சச்சானந்தியாய கல்பதேன்னு இருக்கு. அதனால தஸ்மாதேதத் பிரம்ம நாம ரூபம் அன்னந்த ஜாயத்தே அப்படின்னு இருக்கு. ஏதத் பிரம்மன்றது பிரபஞ்சத்துக்கு பிரம்மசப்தம், இந்த பிரம்மசப்தத்தினால பிரபஞ்சம் சொல்லப்படுறது, இந்த பிரகிருதி. தஸ்மாத் அப்படின்னா பரமாத்மா, இந்த அது தஸ்மாத்னா ஆத்மாவோட வந்து ஏதத் பிரம்ம இந்த பிரகிருதியானது நாம ரூபம் அன்னம் காம ரூபம் அன்னஞ்ச ஜாயத்து பேரு தேவதை மனுஷன் ஸ்தாவரம் தெரியக்கு அப்படின்னு பேரு. அதுக்கேற்ற மாதிரி ரூபம், தேவதைன்னா அவனுக்கு சரீரம் அப்படி, மனுஷன்னா அவனுக்கு சரீரம், ஸ்தாவரங்களுக்கு சரீரம், தெரியக்குகள் பறவை மிருகங்கள் குறுக்குவாட்டில் வளர்றது அவைகளுக்குன்னா ரூபம். அதெல்லாம் அது மாதிரி அன்னம், அன்னம்னாக்க இந்த போக்கியங்கள் புண்ணிய போக்கியம் அது மாதிரி பாப போக்கியமா எத்தனையோ இருக்கு, அவைகள்லாம் உண்டாருது அன்னஞ்சு ஜாயது. இது வந்து தத்திரையோ வர்த்ததை இங்கே இருக்குது எல்லாம் ஜீவாத்மாவுக்கிட்டே அதெல்லாம் பொருந்தி இருக்கும். பரமாத்மா தான் இந்த இடத்துல காரணம் அப்படின்னு நீ கல்பி, நீ கல்பிக்கிறது அதனால இந்த பிரம்மனே ஒண்ணு வேண்டாம். ஏன்னா பிரம்மன் இருந்தா கூட அது இந்த இந்த வாக்கியத்துல இல்லை, இந்த வாக்கியத்துல அது இல்லை, அதனால இது தேவையில்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். இப்ப சித்தாந்தம் ராத்தாம் தஸ்து தஜ்ஜலான் இதி சர்வம் கல்விதம் பிரம்ம இதி தஜ்ஜலான் ஒரு வாக்கியம் இருக்கு பதம், அது மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. இது தஜ்ஜன்மஸ்திதி லய ஹேதுகம், தஜ்ஜன்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய ஜென்மா என்ன, ஸ்திதி என்ன, லயம் என்ன, அதுக்கெல்லாம் ஹேதுவா இருக்கிறது அது. அதனால ததாத்மகத்தம் அதை ஆத்மாவாக உடையது இந்த பிரபஞ்சம் அப்படின்னுட்டு பிரசித்தவன் நிர்திஷ்டமானம் பரமேவ பிரம்மனாக உபபத்தியதே பரசீவ பிரம்மனாக உபபத்தியது. இந்த மாதிரி பிரசித்தி உற்பத்தி ஸ்திதி லயம் இவைகள்லாம் இது வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல பிரசித்தமா இருக்கு, வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் இங்க அனுவாதம் பண்ணப்படுறது. அனுவாதம் பண்ணி என்ன சொல்லிட்டுன்னா சாந்தி உண்டாகணும் மனசுல, சாந்தி உற்பத்தி ஆச்சுன்னாக்க மனசு உபாசனம் பண்றதுக்கு சித்தமாயிடும் அப்படின்னு நமக்கு உபதேசிக்கிறது. எங்க இருக்கு அப்படின்னா பரஸ்மா பிரம்மணியவிகி ஜெகஜன்மஸ்திதிலையாக பிரசித்தாக, ஜெகத்தினுடைய ஜென்ம ஸ்திதி லயம் இவைகள்னா எம்பெருமான் கிட்டேந்தான் உண்டாகிறது அப்படின்னு பிரசித்தி எங்க இருக்கு. சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சக அகாமயத அவன் சங்கல்பித்தான் என்னென்ன பகுஸ்யாம் நான் பலவாக அகக்கடவேன் சதர்த்தம் பிரஜாயே அதுக்கோசரம் பிரகர்ஷேன ஜாயேய அந்த பகுஸ்யான்றதுனால கெஷ்ட சிருஷ்டி அதுக்கோசரம் சமஷ்டி சிருஷ்டி முதல்ல சமஷ்டி சிருஷ்டி வரணும் அதுக்கோசரம் அதுக்கப்புறம் வெஷ்டி சிருஷ்டி வருது. வெஷ்டி சிருஷ்டியா சங்கல்பிச்சா வெட்டி திருஷ்டி சங்கல்பம் பண்ணாக்க வெட்டி திருஷ்டி வரணும்னாக்க சமஷ்டி சிருஷ்டி முதல்ல வரணும். சுத்தமான ஜலம் சுத்தமான பிருத்வி சுத்தமான ஆகாசம் சுத்தமான தேஜஸ் சுத்தமான வாயு ஒரு காரியம் பண்ண முடியாது. திருப்பி பஞ்சீகரணம் எல்லாம் பண்ணி அந்த பஞ்சீகரணத்தினால பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சு அதை சதுமுக பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவன்கிட்ட ஒப்படைக்கிறார் பெருமாள் நான் சொல்றதுபடி செய் அப்படின்னு பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். அதனால ஹிரண்ய கர்ப்ப சரீரகனான பரமாத்மா கெஷ்டி சிருஷ்டி கர்த்தா அப்படின்றது. அதனால கெஷ்டி சிருஷ்டியோ அதுக்கோசரம் பண்ணப்பட்ட சமஷ்டி சிருஷ்டியோ எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே உண்டாகிறது. சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாஜி இதம் சர்வம் இதகம் சர்வம் அசிரிச்சத இதான் இத மாதிரி அவன் சங்கல்பித்த உடனே இதகம் சர்வம் இதோ பாக்குறவன் பிரபஞ்சம் இதை அத்தனையும் அவன் அசிரிச்சத சிருஷ்டித்தான் இத்தியாதி. இது நமக்கு வராதே, நாம சங்கல்பித்து சிருஷ்டிக்கல, நம்ம கர்ம பூமி. நீ பூர்வபக்ஷி என்ன சொல்லணும், நம்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசம்தான் இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஒன்னால சொல்ல முடியும். ஆனா லோகத்துல நம்ம யாரும் சிருஷ்டிக்கிறத பாக்கலையே, ஜீவராசிகள் எதையும் சிருஷ்டிக்கிறது இல்லை.
அதனால ஜீவராதிகள் சிருஷ்டிக்க சொல்லவே முடியாது. என்ன பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்றான். சதா சர்வாத்மகத்துவம் ச ஜன்மாதி ஹேதுகம் பரசைவ பிரம்மணா பிரசித்தம். சர்வாத்மகத்துவம் அனைத்துக்கும் ஆத்மாவுடையது, அனைத்துக்கும் ஆத்மாவாக உடையது அப்படின்றதுனா பரமாத்மாவுக்கு தான். அது மாதிரி ஜென்மாதி ஹேதுகம் உற்பத்தி ஸ்திதி லயம் இதுக்கெல்லாம் ஹேதுவா இருக்கிறது, இதெல்லாம் அந்த பரமாத்மாவுக்கு தான் வரும், பரபிரமத்துக்கு தான் வரும். எங்க சண்மூடாக சௌமிய இமா சர்வா பிரஜா சதா யதனாக சத்பதிஷ்டா அப்படின்னு சொல்றது. சண்மூலாக சத்து சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பரம் பிரம்மம், அதையே மூலமாக உடையவைகள் உபாதான காரணம். சௌமியே இமா சர்வா பிரஜாக உற்பத்தியாருதே சுவேதகேது உபாதி உத்தாரங்கள் சொல்றது. இனிமையானவனே இமா சர்வாக பிரஜாக தோ உற்பத்தியாக உற்பத்தி உற்பத்தி பண்ணப்பட்ட இவைகள், இவைகள் எல்லாமே சதாயத்தனாக பரமாத்மாவையே சச்சப்த வாத்தியமாக ஆயத்தனமாக உடையது, அவன அதீனமாக உடையது. சத்ததிஷ்டாக சத்ததிஷ்டாக அவன் அவனால பிரதிஷ்டிதமா இருக்கு, அவன்கிட்டயே பிரதிஷ்டிதமா இருக்கு எல்லாம் அவனுக்கு, அதான் ஆதாரம்னு அர்த்தம். சர்வாதாரமாக எம்பெருமான் இருக்கான், அமரி எல்லாம் அவனிடத்திலேயே இருக்கு. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள் சொல்லிடுத்து ஐததாத்யமிதம் சர்வம் சர்வாத்மகத்துவம், அதாவது எம்பெருமானையே ஆத்மாவாக உடையது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்கு, இதே உபநிடத்திலே தான் இருக்குது. இந்த சாண்டில்ய வித்தியும் சாந்தோக்கிய உபநிடத்துல தான், இந்த சத்வித்தியையும் சாந்தோக்கிய உபநிடத்துல தான். ஒரு உபநிடத்திலேயே விதவிதமெல்லாம் சொல்லாது, எல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். கதி சாமான்யா அப்படின்னு ஈக்ஷத்திரிகரணத்துல எல்லாம் ஒரே நடையில தான் போகும். உபநிடத வாக்கியங்கள்லாம் எல்லாம் ஒரே விஷயத்துலதான் சொல்லும், எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லாது. இந்த வித்தியில பிரம்மம், அந்த வித்தியில ஜீவன், நூறு வித்தியில அத்தியகனம் அப்படின்லாம் சொல்லாது. எல்லாமே பரமாத்மாவை தான் சுரண்டு போகிறது. அப்புறம் நயப்பிரத்தனீக கல்யாணிகிதானத்துவ கல்யாணிகிதான ஆத்மனஸ பரசிய ஹேயாகிற சர்வபூதாத்மத்துவம் அவிருத்தம். இல்ல இவனும் ஹேய பிரச்சனையும் கல்யாணிக்குதான், அதனால உபயலிங்கனா இருக்கான். அப்படிப்பட்ட பரபிரம்மத்துக்கு தோஷத்தோடு கூடின இந்த பிரபஞ்சத்துக்கு ஆத்மாவா இருக்கிறது எப்படி முடியும்? நம்மள மாதிரி இருக்கிறவங்க கர்ம விஷயாலா இருக்கும், இந்த உடம்புக்கு நம்ம எல்லாம் ஆத்மாவா இருக்கும், இது அழுக்குடம்பு அதுக்கு நம்ம ஆத்மாவா இருக்கலாம். ஆனா அவனுக்கு எப்படி வரும் இந்த பிரபஞ்சத்துக்குனாக்க? நாங்க என்ன பண்றது? உபநிடம் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு கொடுத்து எப்பதிவியாம் திஷ்டன்னு, எஸ்ய பிரதிவிய சரீரம்னு ஆரம்பிச்சு ஏ ஆத்மாவி திஷ்டன்னு, எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றது. சஹா தே ஆத்மா அந்தரியாமி அமிர்தஹா அப்படின்னு. அமிர்தம்னா என்ன அர்த்தம்? கர்மவனால கட்டப்பட்டவன் அர்த்தம். அமிர்தஹான்னாக்க கர்ம சம்பந்த ரஹிதன், உள்ள இருந்திருந்தாலும் சரி நம்ம உடம்புகள்லாம் வந்துட்டாலும். இதனால பின்னாடி சொல்ல போற சூத்திரக்காரரு இதெல்லாம் இங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல போறாரு. அதனால அதே அந்த ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு சொல்லி இத்தியாதினா ஷரீராத்ம பாவீன சர்வாத்மத்துவ உபபாதனா, சரீராத்ம பாவம் இருக்கு அதனால சர்வாத்மாவா இந்திரமான் இருக்கும், சர்வ சரீரமா இந்த பிரபஞ்சம் இருக்கு, அதனால சரீராத்ம பாவம். அது உபநிஷத்தே சொல்லி கொடுக்கறது, நாங்க ஏதோ கல்பிக்கல, வேதமே இதை மாதிரி சொல்லி காமிக்கிறது தெரியும். அதனால அதை அப்படியே ஏத்துக்கணும். சரீராத்மனோஸ்ட ஸ்வபாவ வியவஸ்தாபனா, அது மாத்திரம் இல்லை, இது வந்து பிரபஞ்ச ஹேயம். பரமாத்மா சுத்தமானவன், சுத்தமானவன் வந்து பரமாத்மா, அவன் இந்த ஹேயமான பிரபஞ்சத்துக்கு எப்படி ஆத்மாவா உள்ள இருக்க முடியும் தான் கேட்டான் அவன். அதுக்கு பதில் சொல்ற, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரீரத்தினுடைய சுவாவமும் அது அச்சேதனம், அந்த மாதிரி ஆத்மாவனுடைய சுபாவம் சேதனம் சைதன்யம், இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சுவாவ வியவஸ்த இருக்கு. நாம எல்லாருமே ஒத்துக்கிறது என்னன்னாக்கா, ஜீவாத்மா ஆத்மா அநேக சுரூபன் ஞான குணத்தன் எல்லாம் இருக்கு. உடம்புல இருக்கிற தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு வராது,
ஆத்மாவுடைய தர்மங்கள் உடம்புக்கு வராது. உடம்பு விசாரத்தை உடையது, மாறிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மஸ்வரூபம் மாறவே மாறாது, ஒரே மாறி இருக்கும். அதனால ஆத்மஸ்வரூபம் இந்த இதுல நிரதிசயமான ஆனந்தத்தோட கூடினது, கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் இந்த உடம்பு நம்ம கிடைச்சிருக்கு, உடம்பை வச்சு அனுபவிக்கும். இதே உடம்பு நம்ம நீச்சமா இந்த லோக விஷயமா பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு உடம்பு கஷ்டப்படுத்திட்டே இருக்கும், துக்கப்பட்டு இருக்கும். அதே இந்த உடம்ப பெருமாள் கோசரம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பகவான் கோசரமே இந்த உடம்ப உபயோகப்படுத்தினோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த உடம்புக்கே தனி ஒரு கௌரவம் கிடைக்கும். ஆத்மஸ்வரூபம் ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஆனந்தத்தை அனுபவம் எத்தனையோ வாட்டி அனுப்பிச்சிருக்கேன், எவ்வளவோ உடம்பு இருந்தாலும் சரி, இதோ இத மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் சேவிக்கிற சமயத்துல அந்த உடம்புல சிந்தனை கஷ்டமே வருதில்லை. ஏன், பெருமானை பத்தி தான் நம்ம சிந்தனை பண்றோம், பகவானை பத்தி சிந்தனை பண்றதுனால நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. அதனால உடம்பு கெட்டு போறது இல்லை, மனசு கெட்டு போல, இந்திரியங்கள் கெட்டு போல, எல்லா விஷயங்களும் அடியன் ஓரளவு புரிஞ்சுட்டு உங்களுக்கு புரியணுமே அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். அதுல தோஷங்கள் இருக்கலாம், ஆனா சொல்ற விஷயம் எது, பரமாத்ம விஷயமா சொல்றது. பரமாத்ம விஷயமா சொல்லச்ச அது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கும், சொல்ற வாழ்த்தும் சரி கேட்கிற வாழ்த்தும் சரி வரும். அதனால இது வந்து ஹேயமா இருந்தா கூட இந்த பிரபஞ்சம், உடம்பு ஹேயமா இருந்தாலும் நம்மளே பார்க்கணும், இந்த உடம்பு ஹேயம்தான், அதுக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் நல்ல விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கேன், பெருமான விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு இந்த உடம்பே சுத்தம் ஆயிடும். அதனாலதான் பெருமாள் ஆராதனை நினைச்சு பூதை சுத்தி பண்ணிட்டு அப்ராகிருதமா உடம்ப மாத்தி ஆராதனை பண்றோம், அப்போ சுத்தமானது. அது சுத்தமானது அதனால அது முக்கியம், அது முக்கியம். இது அதனால இந்த சுத்தாத்மாவை நம்ம சுத்தமான மனசோட சுத்தமான உடம்பாக்கி நம்ம பண்ணினோம்னாக்கா அப்ப இந்த உடம்பே நமக்கு சுகமா மாறிடும். அத மாதிரி பரமாத்மா எல்லா வஸ்துக்களையும் சமூகம் சர்வபூதேஷ்வரன் பெருமாள், அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் எழுந்துள்ள இருக்கான். உபயோகப்படுத்திக்கிறவா ஒழுங்கா உபயோகப்படுத்திக்கிறேன்னா அவ கஷ்டப்படுற, பகவான் என்ன அனுபவிச்சான்னாக்கா ஆனந்தப்படுறான். அதனால இதெல்லாம் சுபாவ வியவஸ்தை இருக்கு, சுபாவ வியவஸ்தாபனா, உடம்புக்கு இது சுபாவம், ஆத்மஸ்வரூபத்துக்கு வேற சுபாவம், அதனால இதுவும் அதுவும் ஒன்னா கலவையே கலவாது அப்படின்ற. அதனால சர்வம் பிரம்மே சாமானாதிகன் சர்வசப்தசிய சர்வ சரீரகே பிரம்மன்யேவ பிரவர்த்தேகே உபபத்தியதை, சர்வம் பிரம்ம சர்வம் கலிதம் பிரம்ம இந்த சாமானாதிகன் இருக்கு, பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு இருக்கு. அத்வைதிகள்லாம் என்ன பண்ணிடுற சுரூபைக்கம் சொல்லிட்டா, பிரம்மன்னா பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா பிரம்மம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த மாதிரி இல்ல, அந்த சமானாதிகன நிர்தேசம் இருக்கு பாருங்கோ, சமானாதிகனத்தை வச்சுட்டு குறிப்பிடுறதுன்றது. அது சர்வசப்தசிய சர்வசப்தனால என்ன சொல்லப்படுறது, சர்வ சரீரகே பிரம்மன் ஏவ பிரவர்த்தி, சர்வ சரீரகம் அனைத்தையும் சரீரமாக உடைய எம்பெருமான் இருக்கானே பரபிரம்மன், அந்த பிரம்மனிடத்துலதான் பிரவர்த்தி. நிறைய வாட்டி சொல்லிட்டோம், எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் சொல்லணும், அந்தந்த வசுவனுடைய சரீரி எம்பெருமான் அப்படின்னு பிரம்மன்யேவ பிரவர்த்தேகே உபபத்தியதே, பிரம்ம சப்தத்துலதான் பிரவர்த்தம், அது பிரம்ம சப்தத்தை தான் பிரம்மத்தை தான் சொல்லும் அந்த சப்தங்கள். எந்த சப்தமானாலும் சொல்லணும்னாக்க சர்வசப்தம் சொல்லிடுத்து பரமாத்மா அதிகர் சொல்றது. அதனால சாமான அதிகாரியம் அது சரீராத்ம பாவம் தான், பெருமாள் சரீரியா ஆத்மாவா சரீரியா இருக்கான், நாம எல்லாம் சரீரமாக இருப்போம், அது சேதனமும் அச்சேதனமும் எல்லாமே. அதனால சரீராத்ம பாவம் வருது, அதை வச்சுட்டுதான் தேவோகம் மனுஷோகம் சொல்றோம், நான் மனுஷியன் நான் தேவன் சொல்றோம். நான் மனுஷன்னா என் ஆத்மஸ்வரூபத்துக்கு மனுஷத்துவம் கிடையாது, ஆத்மஸ்வரூபம் என்ன ஞானேக ஸ்வரூபம். ஆனா அதுல மனுஷத்துவன்றது இந்த உடம்பு, உடம்புக்குதான் மனுஷத்துவ ஜாதி. அது சொல்லச்ச கீதாபாஷை சாக்கிட்டு இந்த உடம்பும் ஆத்மாவும் பிரிக்க முடியாம இருக்கு, அப்ரத்யக்ஷ சம்பந்தம். அதனால
அகம் மனுஷியா அப்படின்னு பிரயோகம் வருது. உண்மையிலே இவன் மனுஷன் இல்லை, ஆனா பிரிக்க முடியாம இருக்கிறதுனால அகம் மனுஷியா நான் மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமானே தன்னை பத்தி சொல்றார். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமன் தசரதாத்மஜம் அப்படின்றார். நான் என்னை வந்து மனுஷனா தான் நினைச்சிட்டு இருக்கேன் தசரதனுடைய பிள்ளையாக அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இந்த சாமானாதிகரன் இப்படிதான் பிரம்மத்துலதான், பிரம்மத்துலதான் வரும் சரீராத்ம பாவத்தினால. அதனால இது சரீரம் அது சரீரி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமே எம்பெருமான் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை. அதனால தாதாத்மியம் இருக்கு, அது சுரூப தாதாத்மியம் அல்ல, சரீராத்ம பாவ ரூபமான தாதாத்மியம். சுரூபைக்கே இல்லைன்னு இருக்கும், சுரூபமே ரெண்டும் ஒன்னா எடுத்துன்னு சொல்லக்கூடாது, அது வராது. அச்சேதனமும் சேதனமும் ஒன்னா ஆகுமா? அது வரவே வராது. அதனால அது இல்லை. அதனால அப்புறம் சரீரவாச்சி சப்தா சரீரின் ஆத்மன்யம் பரிவசதி சரீரவாசி, எந்த சப்தம் சரீரத்தை சொல்லுமோ அந்த அந்த சப்தமானது அதுக்கு சரீரியா இருக்கக்கூடிய ஆத்மாவில தான் முடியும். லோகத்துல பார்க்கும் பாக்குறோம், நாராயணன் வந்தான்னாக்க நாராயணன்றது இந்த உடம்பு தான், ஆனால் அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சுரூபம் இருக்கு பாருங்க, அது பரியந்தம் வரணும். வெறும் உடம்பு வராதே, அந்த அந்த உடம்புல உசுறு இருந்தாதான் வருது, இல்லாத படக்கா வராதே. அதனால அந்த நாராயணம் தானாக்கா நாராயணனுடைய உடம்போட கூடிய ஆத்மா வருது அப்படின்னு அர்த்தம். அதனால சரீரணி ஆத்மன்யேவ பரியவசியதி, அதனாலதான் முடியும். தேவ மனுஷியாதி சப்தவது தேவகா மனுஷ்யா அஸ்தாவரகா அப்படின்னு சொன்னாக்கா அந்தந்த சப்தங்கள் அதுக்கு ஆத்மா அப்படின்னு போகணும். அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தை சொன்னாக்கா சர்வசப்தத்தை சொன்னாக்கா பரமாத்ம பரியந்தம் முடியறது, எல்லா இடத்துலையும் சரீராத்ம பாவம் தான் அப்படின்னு முடிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து, சூத்திரார்த்தம் என்ன? சர்வத்திர பிரசித்தோபதேசா, சர்வத்திர சர்வம் கல்விதம் பிரம்ம இது நிர்திஷ்டே வஸ்துனி. ஓ இந்த பிரபஞ்சம்லாம் இருக்கே அத்தனை இடத்துலையும் வஸ்துனி அந்த வஸ்துல சர்வசப்த வாச்சு, சர்வசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாமானாதிகரண்யன தது ஆத்மனை ஆத்மதையா நிர்திஷ்டம் பரம் பிரம்மைவ, அதுக்கு ஆத்மாவா இருக்கு. சர்வம் கழு பிரம்ம அப்படி சர்வம் பிரம்மன் இருக்கு, அந்த சாமானாதிகரணியத்தினால இது சரீரம் அது ஆத்மா, பரபிரம்ம ஆத்மா, இந்த பிரபஞ்சமானது சரீரம், சரீராத்மபாவம் இருக்கிறதுனால சாமானாதிகரணியம் பொருந்தி இருக்கு. அதனால பிரம்மத்தை தான் இங்க சொல்றது. ஏன்னா குதக அப்படின்னா பிரசித்தோபதேசா, பிரசித்தமானதுதான் இங்க சொல்லப்படுறது. என்னது தஜலாம் இதை சர்வமிதம் பிரம்ம கழு இது பிரசித்தவது தசிய உபதேசம், பிரசித்தியோட கூடினது அதுதான் இங்க உபதேசிக்கப்படுறது. அந்த பிரசித்தி தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், சோகாமிதாம் எதோ பயமான பூதானி தாயின் இது மாதிரி வாக்கியங்கள்லாம் பிரசித்திய சொல்றது. ததேவிஹி ஜெகஜன்மஸ்தி லயஹேதுத்வேன வேதாந்தேஷு பிரசித்தம், அதுதான் ததேவிஹி அந்த பிரம்மந்தான் ஜெகத்தினுடைய ஜென்மம் என்ன ஸ்திதி என்ன லயம் என்ன இவைகளுக்கு ஹேதுவாக வேதாந்தங்கள்ல பிரசித்தமா இருக்கு. அதனால இந்த இந்த இடத்துல பிரம்ம சப்தமானது பரமாத்மாவை தான் சொல்லும். சர்வத்திர அப்படின்னு இருக்கு. என்ன சார் சுவாமி பரமசிவத்துக்கு ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி போன் பண்ணேன், போன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தார், உடனே பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, அந்த வியாக்கியான புஸ்தகத்துல 1500 பக்கம் எழுதினார், அது வியாக்கியானம் மாத்திரமே 750 பக்கம் வந்திருக்குது, மூணத்தோட போட்டாக்கா 2000 பக்கம் வரும் நல்ல வியாக்கியானம். அதுல வந்து சுவாமி ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு சாதிச்சார். இந்த விஷயம்தான் இந்த அதிகரணம் தான் நம்ம இதுவரையும் பார்த்திருக்கோம். ஆனந்தமயோ அபியாசாத் அந்தஸ்த தர்மோபதேசாத் ஆகாசஸ்தலிங்கா, இந்த மாதிரி சூத்திரங்கள்லாம் பாருங்கோ. ஆகாஷா உபநிஷத்துல ஆகாஷம் பதம் இருக்கு, அது அப்படியே ஆகாஷம் இருக்கும். ஆனந்தமயான் உபநிஷத்துல பதம் இருக்கு, அந்த சப்தமே ஆனந்தமயான்னு சூத்திரத்துல இருக்கு. அந்த மாதிரி ஜோதிஹின்னு அப்படியே ஜோதிஹின் இருக்கு, பிராணஹான்னா பிராணஹான் இருக்கு. ஆனால் இங்க சர்வம் கல்விதம் பிரம்மன் தான் இருக்கு, அப்ப சர்வம்னு தானே போடணும் சூத்திரக்காரு, சர்வம் பிரதித்தோபதேசா சொல்லுக்க வேண்டியதுதானே, ஏன் சர்வத்திரன்னு போட்டேன் அப்படின்னு கேட்டிருந்து அதுக்கு சுவாமி சமாதானம் சாதிச்சார்.
நீங்க சர்வம் பிரம்ம சித்தோபதேசா அப்படின்னு சொல்லிட்டாக்கா என்ன ஆகும் தெரியுமா, அத்வைதிகள் சொல்றா பாருங்க சுரூப ஐக்கியம், பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு அவ சொல்றா, சுரூப ஐக்கியம் சொல்ற. அதான் அவளுக்கு அனுகூலமா போயிடும். சூத்திரகாரருக்கு அது திருவண்ணா வகுப்பு இல்லையா, அது திருவண்ணா வகுப்பு இல்ல. சர்வத்திரம் போட்டுட்ட அனைத்திலும் பிரபஞ்சத்துல இருக்க அனைத்து வஸ்துக்களிலையும் பிரம்மம்தான் இருக்கு, அதனால இந்த பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒண்ணு. அப்ப சரிதாத்ம பாவம் தான் சித்திக்கிறது. சூத்திரகாரருக்கு எந்திரமா நம்மளுடைய சித்தாந்தம் சரிதாத்ம பாவம் இருக்குதே அதுலதான் அவருக்கு திருவள்ளம், வேற எதுலையும் கிடையாது, சுரூபைக்கத்தான் கிடையாது. அதனாலதான் சர்வத்திர அப்படின்னு போட்டுட்டார். இதான் சுவாரஸ்யம். சங்கராச்சாரியன் பண்ண சர்வத்திரன்றதுக்கு வேதாந்தேஷு அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார், அனைத்து வேதாந்தங்களும் அர்த்தம் பண்ணிட்டார். எம்பெருமானார் அப்படி பண்ணல, எல்லா வஸ்துக்களையும் அர்த்தம் பண்ணிட்டார். எல்லா வஸ்துக்களையும் உள்ள இருக்கிறவன் எம்பெருமான். சமபட்சத்துல அதெல்லாம் வராது அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார் அப்படின்னு என்எஸ்ஆர் சுவாமி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 6 வருஷம் முன்னாடி 2016 ஞாபகம் இல்லையா அப்ப சாதிச்சாரு. அபூர்வமான விஷயம் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நிறைய பாக்கணும்பான்னு சாதிப்பார் சுவாமி. நிறைய எனக்கு இப்ப ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது அவ்வளவு பாக்குறதுக்கு. ஏதோ ஆச்சாரியார் அவ சொல்லச்சே காதுல விழுந்ததே அதை வச்சுனடி எனக்கு ஞாபகம் அவ்வளவுதான், கிளிப்பிள்ளைதான் வேற ஒண்ணும் இல்லது. அசல் குரு பரம்பரா ஐயர் மகா.